சாத்தான் வந்து மனிதருடைய ரத்தம் பல இடங்கள்ல சிந்தப்படும். இது வந்து இந்த வருஷத்தினுடைய மத்திய மாதங்களுக்கு மேல இதனுடைய கூக்குரல் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு மேல மத்திய மாதம், ஆமா ஜூன் மாசத்துக்கு மேல. இது இப்ப இருந்தே ஆரம்பிக்கும், அது இன்னும் கொஞ்சம் வைக்கிற சூடு பிடிக்கும், சூடு பிடிக்கும். இல்ல எனக்கு என்ன ஆச்சரியம் இருந்துச்சுன்னா, இந்த ப்ராபசி வந்ததுல ஒருவருடைய மாம்சத்தை ஒருவர் கடித்து பச்சிப்பார்கள். ஆமா, அப்ப இது ரியலா நடக்குமா? கடித்து பட்சத்தை அவங்க வந்து அழித்தல் தானே? அதான், ஆமா கடித்து பட்சத்தை. இது நான் எதுக்கு கேக்குறேன்னா, இந்த நார்த் வியட்நாம் சவுத் வியட்நாம் வார் நடந்தப்போ ரியலாவே இந்த மாம்சத்தெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஓ, அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதா? அதான் கேக்குறேன். அது முழுசா தெரியல. நீங்க ஒருவரை ஒருவர் கடித்து பட்சத்தால் அழிவீர்கள், நம்ம கடிக்கிறதுன்னு மட்டும் இல்ல, அதாவது வார்த்தையினால கடிக்கிறது, செயல்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் இல்லாம. இப்ப வந்து தெலுங்கானா பிரச்சனை இருக்கு, ரெண்டு குரூப் ஒருத்தர் ஒருத்தர் கடித்து பட்சிட்டு தான் இருக்காங்க, ஒருத்தர் ஒருத்தர் அழிக்கிறது கூட ஆயத்தமா இருக்காங்க, தங்களுடைய காரியம் நிறைவேற இந்த மாதிரி. அப்ப இந்த மாதிரி நம்முடைய தேசத்துல சில பிரிவினவாதம், மற்றவங்க அழிஞ்சான நம்ம வாழ்ந்திருக்கணும் அது மாதிரி உள்ள ஆக்கு. அப்ப இது மாதிரி ஜனங்கள் கடித்து பட்சிக்கிறவளா இருப்பாங்க. இப்போ நமக்கு இது முல்லை பெரியாரு ஆன பிரச்சனையில இங்க இருந்து போன இவ்வளவு தமிழர்கள் அடிச்சிருக்காங்க, ஒரே அதுக்கும் அந்த ஏழை மக்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்டது. ஆனா கொஞ்சம் கூட இறக்க இல்லாம அவங்களை அடிச்சிருக்கிறாங்க, முகத்துல வெந்நீர் தூக்கி ஊத்தி இருக்கிறாங்க. அப்ப இது ஒரு கடித்து பட்சிக்கிற மாதிரி தானே, ஒரு நம்பி அந்த இடத்துக்கு ஒரு வேலைக்கு போற ஒரு ஏழை மக்களை அவள் மாதிரி ஒரு பாதிக்கப்படுற மாதிரி நடந்தாங்கன்னாக்கி அந்த மாதிரி. இது வந்து நம்ம இன்னொரு வருஷன்ல எப்படி கூட எடுத்துக்கலாம், அதாவது ஒருவர் மாம்சத்தை ஒருவர் வந்து கடித்து பட்சத்தல் சொன்னா அது ஒரே மாம்சம் தான் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உள்நாட்டு கலவரங்கள், அதாவது